வணக்கம் குழந்தைங்களா, நம்ம நேற்றைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இன்று நம்ம பார்க்குறது வந்து உறவு நிலைகளின் வகைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். உறவு நிலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இரண்டு உருப்பொருள் இருக்குது அப்படின்னா அது வந்து எந்த வகையான உறவு நிலையில் இருக்குது அப்படின்னு எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து மூன்று வகையான உறவு நிலைகள் அப்படிங்கிறது ஐயார் மாதிரியில் இருக்குது. ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை அப்படிங்கிறது. இப்போ இங்கே வந்து ரெண்டு உறுப்பொருள் எடுத்துக்கிறோம். ஏபின்னு ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிறது வந்து பிங்கிற ஒரு நிலையோடு மட்டும் தொடர்பில் இருக்குதோ அப்படின்னா அதை தான் வந்து ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா, ஏபியோடையோ பிஏயோட மட்டும் உறவு நிலை இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீ எம்ப்ளாயியா, நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு பிகாம் முடிச்சுட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு ஜாப்பில் மட்டும் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஜாப்போட மட்டும் உங்களுடைய உறவு நிலை இருக்க போகுது. ஸோ அதுதான் ஒன் டு ஒன் உறவு நிலை அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுடன் பல உறவு நிலை அப்படிங்கிறது. இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு எடுத்துக்கிறோம். இது பார்த்தோன்னா ஏவோட ஒன்றின் நிலையும் பியுடைய ஜீரோ அல்லது ஒன்று பல நிலைகளுடன் உருப்பொருள் வந்து தொடர்போடு இருக்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், ஒன்றுடன் பல உறவு நிலை அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ அதே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா உங்களை மாதிரியே நிறைய பொசிஷனில் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹெட் இருப்பார். அப்போ அந்த ஒரு ஹெட் அப்படிங்கிறவர் ஒரே டிபார்ட்மெண்ட் இருக்கிற பல பேரோட வந்து தொடர்பில் இருக்கார், அவங்க எல்லாத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ ஒரு ஹெட்டு அதோட மற்றது இருக்கிறது, இது மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒன்றுடன் பல அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவற்றுடன் பல உறவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. மெனி டு மெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஏபிசி அப்படின்னு மூணு இருக்குது, இந்த பக்கம் ஏபிசின்னு மூணு இருக்குன்னா அது ஒன்றோட ஒன்று செயின்லிங்கில் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிறது. ஏ இந்த பக்கம் இருக்கிற ஏவோடையும் கனெக்டில் இருக்கும், பியோட சியோட அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கிறது தான் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து இதுதான் உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துறது, இதுதான் இப்போ இருக்கிற நெட்ஒர்க்கிலேருந்து எல்லாமே இந்த நிலையில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொன்னோம் பார்த்திங்களா, அது மாதிரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மாதிரி பல துறைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா 20, 30, 40 துறைகள் இருக்குது. இந்த துறைகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சு பின்னி பிணைஞ்சு தான் வேலை பார்க்குது. அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ஷனில் இருக்கிறது. இது மாதிரி எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்கிறது தான் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. மெனி டு மெனிங்கிறது தான் ரியல் லைஃப்பில் அதிகமாக இருக்கிறது. இப்போ இங்கே அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, உண்மையில் ஒன்றுடன் ஒன்று மிக குறைந்த அளவே பயன்பாட்டில் உள்ளது. இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நிலைகள். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மற்றும் பலவற்றுடன் பல உறவு நிலைகள் மிக அதிகமாக பயன்படுகிறது. ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியானது. சிம்பிளாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒன் டு ஒன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த பேங்க் கார்டை அந்தந்த பேங்குடைய ஏடிஎம்மில் மட்டும் பயன்படுத்தலாம்ங்கிற நிலை இருந்துச்சு. அப்போ அது ஒன் டு ஒன். இப்போ அப்படி கிடையாது, எந்த ஏடிஎம் கார்டையும் எந்த விதமான மெஷின்ஸ்லேயும் பயன்படுத்தலான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதுதான் வந்து மெனி டு மெனி அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆயிருக்கு, எல்லா நெட்ஒர்க்கும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. அப்போ எல்லா பேங்கிங் செக்டாரையும் ஒன்றோட ஒன்று இணைச்சி வச்சுருக்காங்க. இதுதான் மெனி டு மெனி. இதுதான் இப்போ ரியல் டு ரியல் லைஃப்பில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா உறவுலனை நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உருப்பொருள் இருக்குது, ஓகேங்களா, அந்த உருப்பொருளில் வந்து ஒன்றோட ஒன்று வந்து உறவு நிலையில் இருக்க நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா உறவு நிலை நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். உருப்பொருளுடைய உறவு நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும், ஒரு என் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எம்ப்ளாயி இருக்கார், அந்த எம்ப்ளாயி வந்து ஒர்க்ஸ் ஃபார் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையிலும் ஷியாம் எலக்ட்ரிக்கல் துறையிலும் பணிபுரிவது ஒர்க்ஸ் ஃபார் உறவு நிலையின் உறவு நிலை நிகழ்வுகள் ஆகும். எஸ், ராம் ஒர்க்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஷியாம் ஒர்க்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். அது மாதிரி ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் அவர் செயல்படுறாரு பார்த்திங்களா, வேலை பார்க்குறாரு பார்த்திங்களா, அதை தான் உறவு நிலை நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
உறவுநிலை அளவு அப்படிங்கிறது, டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதாவது உறவுநிலையில் ஒவ்வொரு உருப்பொருளின் வகைகளின் எண்ணிக்கை உறவுநிலையின் அளவு என்று அழைக்கப்படுகிறது. உருப்பொருள் வகைகளின் எண்ணிக்கைனால் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ராம் மட்டும் இருக்க போகிறதில்ல, ராமோடு சேர்ந்து இன்னும் நிறைய பேர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா, அதுதான் உறவுநிலையின் அளவு அப்படின்னு சொல்கிறது. அது ஒன்றுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் கூட இருக்கலாம். அது பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 யுனாரி, 2 இருமம், 3 மும்மம் போன்றவையாகும். அதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அவர் வேறு சில பணியாளர்களுக்கு மேலாளராகவும் இருக்கலாம். அப்போ இது போன்ற மடக்கையை போன்று ஒரு பொறுப்பொருளை அதனோடு இணைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேத்துக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்க போகிறாரு. இது மாதிரி 2 பேத்துக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்காருனா அந்த சூப்பர்வைசர் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மேனேஜர் இருக்க போகிறார். ஓகேங்களா, இது மாதிரி ஒன்றோடு ஒன்று அளவு வந்து அதிகமாகிட்டே போகும். என்ன ஆகிட்டுருக்கோம், மேலே போகும்போது ஒரு MD, அப்புறம் மேனேஜர் இருக்க போகிறாங்க, சூப்பர்வைசர், அது கீழே எம்ப்ளாயீஸ் இருக்க போகிறாங்க. இது மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த இதுன்னு சொல்கிறது. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு எத்தனை உறுப்பொருள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை பிரித்து வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து ஒருமம், ஏன்னா ஒருத்தர் தான் இருக்க போகிறாரு. மேனேஜிங் டைரக்டர் இல்லை மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அது எம்ப்ளாயீஸ் ஒர்க்ஸ் பார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு பொருளை வாங்க ஒருத்தர் வராரு அப்படின்னா அவரெலாம் வந்து ஷாப்கீப்பர். அப்போ அவர் எந்த லெவலில் வந்துடுறாரு, 3வது லெவல். இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க மும்மத்தில் இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்கிறவர் இருமத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் இருக்கார், அதுக்கு மேலே இருக்கிறவர் என்ன சொல்கிறோம், மேனேஜர். அவர் ஒருமம் அப்படின்னு சொல்லலாம். 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறது தான் ஒருமம், இருமம், மும்மம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா எண் அளவை, உறவு நிலையில் சேர்க்கப்பட வேண்டிய உறுப்பொருள்களின் எண்ணிக்கையாக வரையறுக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு உறவு நிலை இருந்ததுன்னா மற்றொரு துருப்பூரில் இருக்கிற உறுப்பொருளோடு இணைக்கப்பட்ட ஒரு தொகுப்பில் உள்ள உறுப்பொருள்களின் எண்ணிக்கை, அல்லது ஒன்றுடன் ஒன்று, ஒன்றுடன் பல, அல்லது பலவற்றுடன் பல, இது மாதிரி 3 வகையில் அவங்க பிரித்து வச்சிட்றாங்க எண்ண அளவை அப்படிங்கிறத வந்து. இப்போ இது வந்து எண்ண அளவைன்னு பார்த்திங்கன்னா பர்சன், டிரைவ்ஸ், வெஹிக்கிள். இப்போ பர்சன், டிரைவ்ஸ், வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 தான் இருக்குது. பர்சன், வெஹிக்கிள், அவர் என்ன பண்ண முடியும், டிரைவ் பண்ண முடியும் அப்படிங்களா. அப்போ இது என்ன உறவு நிலை, ஒன்றுடன் ஒன்று. ஒரு பர்சன் ஒரு வண்டி ஓட்டுறார், ஒரே பர்சன் 2 வண்டி ஓட்ட முடியுமானா, அது வந்து இயல்பாக முடிய இயலாத காரியம், அது வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று. அப்போ ஒன்றுடன் ஒன்றுங்கிறது இது தான். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளேசஸ் ஆர்டர். ஓகேங்களா, இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் இருக்கார், ஓகேங்களா, அவரோட ஆர்டரை வந்து எத்தனை பேர்த்துக்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஓகேங்களா, இது மாதிரி வந்து பல பேரோட நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்க முடியும், பல பேர்த்துக்கிட்ட ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி வைக்க முடியும். இது மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் பல பொருட்களை பல இடங்கள்லேருந்து வாங்குறாரு, இது 1 to many அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் ப்ரோசஸ். இப்போ ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கீங்க, இப்போ 12வது முடிக்கிறவங்க ஒரு 8 லட்சம் பேர் இருக்கிறீங்க. கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 100கணக்கான கோர்சஸ் இருக்குது, அதை நடத்துறதுக்கு 1000கணக்கான கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இப்போ இதுதான் மெனி டு மெனி அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு 12வது முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னால் ஒரு 100 கோர்ஸ் இருக்குது, 500 காலேஜ் இருக்குது. அப்போ இந்த 500 காலேஜஸில் 100 × 500 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வாய்ப்புகள் உங்கள் முன்னால் இருக்குது. அந்த வாய்ப்புகளில் ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது மாதிரி உங்களை மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000கணக்கான சீட்கள், 1000கணக்கான காலேஜஸ்கள் இருக்குது. இதுதான் மெனி டு மெனி அப்படிங்கிறது. ஒரு மாணவன் 1க்கு மேற்பட்ட பாடப்பிரிவுகளில் பதிவு செய்ய முடியும். ஆனால் அந்த ஒரு மாணவன் வந்து மாதிரியே பல மாணவர்களும் அதில் பதிவு செய்ய முடியும். இதுதான் பலவற்றிற்கும் பல வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ER டயக்ராம் அப்படிங்கிறது. ER வரைபடம் அப்படிங்கிறது வந்து ஒன்றோடு ஒன்று எவ்வாறு
தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வரைபடமாக கொடுக்கறது தான் வந்து ER வரைபடம் அப்படிங்கிறது, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் அப்படிங்கிறது. இது வந்து இந்த மாதிரி எதை வச்சு உருவாக்குறாங்கன்னா, தரவு, உருப்பொருள், பண்புக்கூறு, உருப்பொருளுக்கிடையான உறவு நிலை, இது எல்லாமே குறிப்பிடுவதற்காக ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுறாங்க, தனித்தனி குறியீடுகள் வச்சு இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.